Hi friends, in the video kulla poradhukku munadi nama channel subscribe pannadavanga subscribe pannunga kudave nama channel oda updates ellam therinjukka pakkathula iruka bell button ayum click pannunga. Hi friends, welcome to Smile Cuts. Bigg Boss season 3 la pathingana 4th varathukana 4th elimination la chinnada oru changes nadandirukku. Indha Bigg Boss suite kulla nadanda confusion da main kaaranam. அழகா சாக்ஷி வெளியில் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்க இந்த நேரத்தில் இந்த மீரா வந்து குட்டையை குழப்பிட்டாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை அப்படின்னு சொல்லி கடைசியில் இப்போ இவங்களுக்கு ஓட்ஸ் கம்மியாயிடுச்சு, சாக்ஷிக்கு ஓட்ஸ் அதிகமாகிடுச்சு. மீரா தேவையில்லாமல் இப்படிலாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த வாட்டி எப்படியாவது மீரா தான் வெளியில் போகணும், நெக்ஸ்ட்டு வந்து சாக்ஷியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மீராவுக்கு வந்து இப்போ ஓட்ஸ் கம்மியாயிடுச்சு, பட் சேரனுக்கு வந்து ஓட்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நடந்த வந்து குழப்பங்கள்னால ஸோ பார்த்திங்கன்னா சேரன் எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்காரு அப்படின்னா 1,03,914 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. அடுத்த இடத்துல கவின் இருக்கிறாரு, அவர் 76,198 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. சரவணன் பார்த்திங்கன்னா 46,061 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. அபிராமி 45,759 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. சாக்ஷி பார்த்திங்கன்னா 45,727 வாக்குகளும் கடைசி இடத்துல இருக்க மீரா மிதுன் பார்த்திங்கன்னா 33,799 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களாக வந்து சாக்ஷி வந்து கடைசி இடத்துல இருந்துட்டு இருந்தவங்க இப்போ நடந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த குழப்பத்தினால மீரா வந்து கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இதனால் யார் வெளியில் போவாங்க அப்படிங்கிறது இந்த வாரம் வந்து ரொம்பவுமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறது எப்படின்னா சாக்ஷி ஃபஸ்ட்டு வெளில போகட்டு, அடுத்த வாரம் மீரா போகட்டு அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாரம் மீராவை வெளியில் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா சாக்ஷியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே பிக் பாஸ் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியலை. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறத. உங்கள் ஃபீல்ஸ் என்ன? கண்டிப்பாக வந்து மீரா தான் இந்த வாரம் வெளில போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வெளில விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து மீரா டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.